அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஆக்கிறோம் இந்த ரெசிபி ஒரு மட்டன் மந்திட ரெசிபி ஆயிட்டிக்கிறது. பாரி ஒரு டேஸ்ட் உள்ள மட்டன் மந்தி ஆயிட்டிக்கிடுது. இது சும்மா சுலபத்தில் நான் காட்டி வந்துள்ள, நீங்கள் ட்ரை ஆக்கி நோக்குறோம். அங்கனமே மிஸ்ரி டேஸ்டி கிச்சன் சேனல் காண்டங்க இன்னைங்க சப்ஸ்கிரைப் ஆக்கி கொடுக்குறோம். அதில் முட்டமே உள்ள பெல் ஐக்கான் கிளிக் ஆக்குறோம். அதில் ஆலோசனை ப்ரெஸ் ஆக்கிங்க நானிடுற வீடியோ நீங்கள் ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு கிட்டுரு. அங்கனமே நாங்கள் இப்போ மட்டன் மந்தி அங்கே அக்கறை சேர்ந்துட்டு நோக்குவோம். நான் இப்போ 2 பீஸ் கெத்தை, 2 ஸ்பூன் எடுத்துற நல்ல மிளகு, 1 ஸ்பூன் எடுத்துற ஜீரிகை, 1-10 லவங்காய், 4-5 ஏலக்காய். இப்போ நான் 2 பீஸு சிக்கன் க்யூப் எடுத்துறேன். நீங்கள் இட்டால் மட்டன் க்யூபி நீங்கள் அதே யூஸ் ஆக்கலாம். நண்டையில் இது சிக்கன் க்யூப் இன்னது கொண்டு அதை யூஸ் ஆக்கி வந்துள்ளேன். இப்போ நான் மட்டன் பீஸ் எல்லாம் கழுவிட்டு வச்சுட்டேன். நாங்கள் மந்தி அக்கடை இடத்துக்கெல்லாம் வச்சு கொடுக்கணும். பின்ன நாங்கள் வச்ச ஸ்பைசஸ் எல்லாம் இட்டுட்டு கொடுக்கணும். நாங்கள் க்யூபோட சண்டை ஒத்திட்டு ப்ரெஸ் ஆக்கி கொடுக்கணும். அதில் தெல்லு உப்பிக்கிறது, உப்பு உண்டா நோக்கிட்டு நாங்கள் இட்டுள்ளணும் வேணுங்கு. அங்கே நான் ஒரு 1/4 கப்புடத்துல ஆயில் வீட்டிடேன். பின்ன தெல்லு மந்தி மசாலா இட்டுறேன். அதுக்கு நான் மட்டன் மசாலா பொடின்னு தெல்லிட்டுட்டு சந்த கையில் மிக்ஸ் ஆக்கிட்டு 1/2 கண்டை மசாலெல்லாம் வலிக்கோ வச்சுறேன். இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிறேன். அதில் 10 நிமிஷம் நினச்சிட்டுறேன். சந்த கழுகிட்டு எடுத்துட்டு இங்கேனுமே பயக்கிற தண்ணிக்கு இட்டு கொடுத்துறேன். அதுக்கு தெல்லு உப்பும் நெய்ச்சோரில் மாத்திரம் நான் இட்டுறேன். இதுக்கு ட்ரை லெமன் எல்லாம் இட்டேங்க நல்லதாகிட்டிக்கிறேன். ஸ்பைசஸ் எல்லாம் இட்டேங்க நல்ல நக்க பேண்ட நான் அது கறிக்கிட்டுறல்ல சொன்னிட்டு நான் இடாத்தது. நீ சோறு வெந்துட்டு வந்தில் பின்ன நாங்கள் தெல்லு தண்ணி அரிக்கோ வச்சேங்க ஆயிட்டு. இப்போ நான் மட்டன் பீஸ் எல்லாம் காயவு வச்சுறேன். இது இப்போ கொத்தமரி சொப்பும் பேவு சொப்பும் இட்டு கொடுத்துறேன். மிக்ஸ் ஆக்கும்போது மீட்டுங்க நல்ல ஃபஸ்ட்டுக்கே நான் மறந்து போயிட்டேன்னு ஈ டைமில் இட்டு கொடுத்தோன்ட்டுள்ளேன். இப்போ நாங்களே மட்டன் பீஸ் எல்லாம் சந்த பெந்துட்டு வந்தரு, சந்த காஞ்சிட்டும் வந்தரு. அதுக்கு நாங்கள் பேப்பாட்டி வச்சு சோறு சந்த மேலுக்கு இட்டுட்டு செட் ஆக்கி கொடுக்கணும். அதில் மேலுங்க நான் தெல்லு நெய்யெல்லாம் வீட்டி கொடுத்துறேன். அதில் மேல் நெய் வீட்டிட்டு நான் கொத்தம்பரி சொப்பெல்லாம் இட்டு கொடுத்துறேன். சிறு சிறுதாயிட்டு முறிச்சிட்டு பாரி டேஸ்ட்டாகும் நெய்யெல்லாம் வீட்டியும் கம்மனாகும். இப்போ நான் தெல் மஞ்சப்பொடி பாலில் மிக்ஸ் ஆக்கிட்டு கலருக்கு பேனாகிட்டு தெல் வீட்டி கொடுத்துறேன். இன்னும் பாக்கி ஒன்று சோறுடைய மதுரை மேலே விட்டுட்டு தெல்லு கொத்தம்பரி சொப்பும் தெல்லு நெய்யெல்லாம் வீட்டி கொடுத்துறேன். இதெல்லாம் ஆயில் பின்ன நாங்கள் ஒரு ஸ்டீல் கிளாஸுக்கு தெல்லு கனல் இட்டுட்டு அது நடுவில் வச்சுட்டு தெல்லு எண்ணெய் பீட்டி கொடுத்துக்கணும். இது புகை போன்ற டைமுக்கு நாங்கள் பந்தாக்கி முச்சு வைக்கணும். புகையந்து பறத்து போக விடவு தீரா. அங்கனமே நான் பறத்து போகாத போல தின்னெல்லாம் குக்கரெல்லாம் மேலே வச்சு விட்டுறேன். நீங்கள் எந்திர பார வைக்கணும் அது வச்சுட்டு கொடுக்க புகை தெல்லும் பறத்து போயிடலங்க. இது நல்ல கம்மானிட சோறாவுடையது மந்திர ஸ்மெல்லு பாரி ஒரு நல்லதாகிட்டு வந்து ஈ டைமில் சந்த மிக்ஸ் ஆக்கி கொடுக்கணும். மிக்ஸ் ஆக்கும்போது ஜாக்கிரதை ஆக்கணும். அரியெல்லாம் பொடியாகுடு சோறு நகல்து பொடியாக பிடுவு தீர சந்த மிக்ஸ் ஆக்கிட்டு எடுக்கணும். இப்போ மிக்ஸ் ஆகிட்டு வந்தரு அங்கனமே பாரி நல்ல மந்தி ஆகிடு. மட்டன் மந்தி ரெசிபி ரெடி ஆகிடு. அதுக்கு வேணாய சட்னி ரெடி ஆக்கி வந்துள்ளே. சட்னி ஆக்கோக்கு இப்போ நான் 1 டொமேட்டோ, 1 நீருளி, 2 காய் மிளகு, தெல்ல கொத்தம்பரி சொப்பு, 1 அரி வெள்ளுள்ளி இட்டுட்டு உப்பிட்டுட்டு சந்த கிரைன் ஆக்கிட்டு எடுக்கிறேன். அங்கனமே நாங்கள் சட்னியும் ரெடி ஆகிட்டு இது சொன்ன சுலபத்தில் ஆக்கவும் காடும். இது போலமே நீங்கள் ஆக்கிட்டு ஒரு கணக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் ஆக்கிட்டு சொல்லுறோம் எங்கன்னா ஆயிரு சொன்னிட்டு பாரி ஒரு டேஸ்ட் ஆகிட்டேன்ட்டு. மட்டன் மந்தி ரெசிபி இந்தது நீங்கள் இஷ்டாயிரண்டு பேரு கூட இஷ்டாயிட்டு நீங்கள் ஒரு லைக் ஆக்குறோம். நீங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் ஆக்கி கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ரெசிபியில் ஆகிட்டு வர அத்தனை நேரம். அஸ்ஸலாமு அலைக்கும்.